ஒரு சின்ன ட்ரெண்ட் வீடியோவாக இது வரும். இது என்னென்னா சேமி பார்வை குறைபாடில் ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டதால் வீடியோவில் ஒரு சின்ன பிரச்சனை தொடர்ந்து போகுதா, தொடர்ந்து போகுது, எந்த விதமான இதுவும் இல்லை, தொடர்ந்து பார்த்தா சரி. இப்போ நாம் பார்க்க போகிற சேமி பார்வை என்னென்னு சொல்லி பார்ப்போம். கண்ணில் இருக்கிற முதலாவது குறைபாடு சேமி பார்வை. ரைட், பார்க்க போற முதலாவது ரெண்டு குறைபாடு, ஒன்று சேமி பார்வை, அடுத்து அண்மை பார்வை. சேமி பார்வை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆரம்பத்திலே சொன்னா தமிழ், தமிழ் சேமை என்ன தூரம், பார்வை என்ன பார்க்கலாம், பார்க்க இல்லாட்டி சொல்ல குருடு, பார்வை அழகத்தாரார். சேமி பார்வைன்னா தூரம் இருக்கிற பொருள் தெளிவா தெரியும், பார்க்கலாம். அப்ப என்ன குறைபாடு, கிட்ட இருக்கிறது தெரியாது. அப்ப சேமி பார்வை என்னன்னா தெளிவா எழுதுவாய், தொலைவில் உள்ள பொருளை அவதானிக்க முடியும், தெளிவா அவதானிக்க முடியும், அண்மையில் உள்ள பொருள் தென்படாத குறைபாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி என்று சொல்லி பார்ப்போம். இந்த குறைபாடு இத ஒண்ட விளங்கக்கூடியதா இருந்தா பிள்ளைகள் மற்றது லேசா வேகமா காய்ச்சிட்டு போகலாம். இப்ப மெதுவா அடுத்து கதைக்கன் முதலாவது விஷயம் சேமை பார்வை. மெதுவா அடுத்து கதைக்கன் ரைட், சேமை பார்வை வழங்குறது புள்ளியல் ரெண்டு விஷயம் அவசியம். அந்த சேமை பார்வையின சொல், அந்த சொல்லை வச்சு தான் நம்ம நிறைய படம் கீற போகிறோம். இந்த படமும் அவசியம், அந்த சொல்லும் அவசியம். முதலாவது படத்தை பார்ப்போம். புள்ளியல் கண் வில்ல இப்படி இருக்காது, விழிவன் படத்தோட சேர்த்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு வழங்க கதிர்படம் கிறதுக்கு இலவாக இருக்கிறதுக்கா கண்ட பாகங்களை வில்ல எங்க இருக்குமான், இது கண் வில்லை கற்கோளம் உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு அடுத்து கதைகள். இப்ப பார்க்க போறது சேமை பார்வை. சேமை பார்வை என்ற புள்ளியல் விளங்கணும், தூரத்தில் இருக்கிறது தெரியும், கிட்டிருக்கிறது தெரியப்படாது, தெரியாது. அப்ப சேமி பார்வைக்கு கதிர்கிறது தூரத்திலிருந்து நிபந்தனை, நிபந்தனை தூரத்திலிருந்து வர கதிரை நீங்க நம்ம எப்படி கீறணும்னு பார்த்துட்டோம். சமாந்தர கதிர், தூரத்திலிருந்து வர கதிரை எப்படி கீற, சமாந்தர கதிர், கிட்ட இருந்து வர்றது விரிகதிர். அப்ப தூரத்திலிருந்து வர கதிர் தெளிவா தெரியுமண்டா அந்த கதிர் போய் விழித்திரையில குவியும், சரி நிபந்தனை சரி, விழித்திரையில போய் அந்த கதிர் குமிந்தால் குறைபாடு இல்லை, குறைபாடு இல்லை. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சேமி பார்வை என்னன்னு சொல்லி பார்ப்போம். தலைப்பு முக்கியம், தலைப்பு இருக்கிறது. சேமி பார்வை தூரத்திலிருந்து வர கதிர், இனி நீங்க கீறணும், இந்த ஒண்டை பார்த்தா மதத்தை கீறணும். தூரத்திலிருந்து வர கதிர் சமாந்தர கதிரா காட்டப்படும், தூரத்திலிருந்து வர கதை தெரியும் என்றால் நிபந்தனை விழித்திரையில குவிக்கணும். விழித்திரை என்ன, விழித்திரை விழித்திரையில குமியுது, பிரச்சனை இல்லை, தெளிவா தெரியும், குறைபாடு இல்லை. அப்ப என்ன குறைபாடு, கிட்ட இருந்து வர தெரியாது, தெரியாது. ரைட், இதுக்கே படத்தை மாற்றி பார்ப்போம். ரைட், கிட்ட இருந்து வர கதிரை விரி கதிரா காட்டணும், ஏற்கனவே பார்த்துட்டோம். ரைட், விரி கதிர் தெளிவா தெரியாதுன்னா நிபந்தனை விழித்திரையில குவிக்கப்படும். அப்ப ரெண்டே ரெண்டு ஆப்ஷன், ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் உண்டு, விழித்திரைக்கு முன்னுக்கு குமிஞ்சிருக்கணும் இல்லாட்டி பின்னுக்கு குமிஞ்சிருக்கணும். எங்க குமியுமண்டு, இந்த தலைப்பை வச்சுதான் நம்ம எடுக்கணும். எங்க குமியுமண்டு அதுக்கு இலவான வழி இந்த தலைப்பை பார்த்தா போதும். சேமே, சேமேனா தூரம், எதை விட்டு தூரம், வில்லையை விட்டு தூரம். நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், கிட்டண்டா வில்லைக்கு கிட்ட, வில்லைய நோக்கி போகணும். தூரம்ண்டா என்ன, வில்லையை விலத்தி போகணும். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சேமியன்னா தூரமா போய் குமிய போகுது, வளமையா விழித்திரையில குமிந்தால் தெளிவா தெரியும், அதை விட்டு தூரமா போய் குமிய போகுது எப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
விழித்திரைக்குள்ளேல் அதுல குமியல அப்ப ரெண்டு பிரஜின எங்க குமியம் விழித்திரைக்கு முன்னுக்கா பின்னுக்கா அதாவது கிட்டையா தூரமாவா அண்மையாவா சேமியாவா அண்மையான வில்லையை நோக்கி குமியல் அதாவது உதாரணமா இதுக்குள்ள குமியன்னு பார்ப்போம் பழமையான இடத்தை விட அண்மையில் தூர தூரமங்கக்குள்ள பிள்ளையல் பழமையான இடத்தை விட பின்னுக்கு பின்னுக்கு வில்லையை விட்டு போக 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 தூரம் வந்து கதைங்க வடிவா வழங்கி கதைங்க தூரம் வந்து கதைங்க இலகுவா இருக்கும் வில்லையை நோக்கி போக 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 கிட்ட வந்து கதைங்க வில்லையை நோக்கி பழமையான இடத்தை விட்டு விழித்திரையை விட்டு முன்னுக்கு போக போக கிட்ட கிட்ட அண்மை ரைட் இந்த தலைப்பை வச்சு குவிச்சிடும் குவிச்சிடும் இது குறைபாடு குறைபாடு இப்ப இவடத்த நின்று கதைப்போம் இவடத்த கதிர் குமிஞ்ச இடத்த இருந்துதான் என்ன கதைக்க போறோம் ஏதாவது ஒரு குறைபாடுன்னா அதுக்கு என்ன காரணம் அந்த காரணம் கதைக்கிறதுக்கு இவடத்த நின்று கதைக்கணும் பிள்ளைகள் இவடத்த நின்று கதைக்கணும் இந்த காரணம் வந்துக்கிட்டு ரெண்டு விஷயம் சார்பா கதைக்க போறோம் அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வளைவு வில்லையிட வளைவு முதலாவது காரணம் வில்லையிட வளைவு சார்பா கதைக்க வேண்டி வரும் பிள்ளைகள் கவனிங்க இவடத்த நின்று மெதுவா கதைப்போம் கதிர்வடத்தை குமிந்தது குறைபாடு ஏன் விழித்திரையை விட்டு தூரமா குமிஞ்சிட்டு தென்படாது கதிர் தென்படணும்ன்ற விழித்திரையில குமியணும் விழித்திரையில குமியணும் நிபந்தனை ரைட் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க இவடத்தை குமிந்திருந்த கதிர் இவடத்தை குவியாமல் விழித்திரையில குமிந்திருந்தா குறைபாடு இல்லை கண்ட வில்ல படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்க கண் வில்ல தேவைக்கேற்ற மாதிரி வளைவை மாற்றும் அந்த தேவை இதான் அந்த தேவை இதான் ரைட் வளைவை மாத்துமாண்டா ஒன்று வளைவை கூட்டும் இன்னொன்று வளைவை குறையும் வளைவை கூட்டினா என்ன பார்த்தோம் பின்னுக்கு குமியும் வளைவை கூட்ட கூட்ட ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு தான் ஆரம்பத்திலே அதை செஞ்சோம் வளைவை கூட்ட கூட்ட பின்னுக்கு குமிய போகுது வளைவை குறைக்க குறைக்க முன்னுக்கு குமிய போகுது இப்போ இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்யணுமாண்டா நீங்கள் செல்லுங்க வளைவை கூட்டணுமா குறைக்கணும் வளைவை கூட்ட கூட்ட குவிக்கிற ஆற்றல் கூட முன்னுக்கு குவியுமாண்டா ஆரம்பத்திலே செல்லிட்டேன் இப்போ இவடத்தை குமிஞ்ச கதிர் இவடத்தை குவியாம இவடத்தை குறைஞ்சிருந்தா குறைபாடு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு அப்போ வளைவை அதிகரிக்க முடியாம அதிகரித்திருந்தால் விழித்திரையில குவியாம விழித்திரையில குவிஞ்சிருக்கு அதிகரித்திருந்தால் அப்படி அதிகரிக்க முடியாம ஒரு காரணம் இப்போ உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த வில்ல பார்க்குது ரைட் கதிர் வந்து விழுத்திலே விட்டு பின்னுக்கு குமிஞ்சிது தற்சமயம் இந்த வில்லையால் இந்த வளைவை அதிகரிக்க ஏழுமனை என்ன அர்த்தம் பிள்ளையல் முன்னுக்கு குமிக்க போகுது எவ்வளத்தை விட்டு பின்னுக்கு குமிச்சதை விழுத்திரையில் குவிக்கக்கூடிய ஆற்றல் வரும் அப்போ வளைவை கூட கூட முன்னுக்கு குமிஞ்சிடு அப்படி அந்த வளைவை கூட்ட முடியாமல் ஒரு காரணம் ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் கோலம் சம்பந்தமாக கதைக்கப்போம் ரெண்டாவது காரணம் கட்கோளம் சம்பந்தமாக கதைக்க போகிறோம் முதலாவது வில்லை கண் வில்லை சம்பந்தமாக காய்ச்சிடும் போது அடுத்த காரணம் கட்கோளம் சம்பந்தமாக கதைக்கும் அதுக்கு வில்லைக்கு அந்த அவசியம் இல்லை கட்கோளத்துக்கு இவடத்தை நின்று கதப்போம் இந்த இந்த குவிஞ்ச புள்ளியிலேருந்து கதப்போம் இந்த குவிஞ்ச புள்ளியிலேருந்து நான் நின்று பார்க்க விழித்திரையை விட்டு தூரம் வில்லைக்கு கிட்ட போனா கிட்ட வில்லையை விட்டு விட்டு விழத்தி போனா தூரம் பார்க்க விழுத்திரையை விட்டு தூரமாக குமிஞ்சிட்டு குறைபாடு என்ன காரணம் இவடத்தை இருந்து பார்க்க இந்த கட்கோளம் இப்படி வந்து முடியாமல் நீண்டிருந்தால் கட்கோளம் நீண்டிருந்தால் விழித்திரை எவடத்தை வந்திருக்கும் அந்த குவிஞ்ச புள்ளியில் வந்திருக்கும் பார்வை தெளிவாக உணரப்படும் நீண்டிருந்தால் இப்ப இந்த இடத்தை இருந்து பாருங்க புள்ளியல் கட்கோளம் இப்படி வந்து முடியுது விழித்திரை இப்படி வந்து முடியுது குறைபாடு விட்டு போனா நீளுதல் கண் வில்லையை நோக்கி நெருங்கினா குறுகுதல் இப்ப இவடத்தை நின்று கதப்பம் புள்ளியல் வளமையா இவடத்தை இருந்திருந்தால் விழித்திரையில கதிர் குமிஞ்சிருக்கும் தெளிவா தென்படுறீங்க இப்ப விழித்திரை எங்க இருக்கு கதிர் எங்க இருக்கு விழித்திரையை விட்டு பின்னுக்கு குமிஞ்சிருக்கு அப்ப இவடத்தை நின்று பார்ப்போம் கட்கோளம் குறுகிரிக்க நீண்டிருக்கா இதான் பிரச்சனை இதான் பிரச்சனை இந்த சொல் முக்கியம் கட்கோளம் குறுகிரிக்க நீண்டிருக்கா குறுகுதல் கட்கோளம் குறுகுதல் இவடத்தை இருக்க வேண்டிய கட்கோளம் அதாவது கட்கோளம் அங்க கொள்ளப்படுது கட்கோளம் குறுகினா ஆட்டோமேட்டிக்கா விழித்திரையும் குமியும் ஏன் கட்கோளம் நீண்டிருந்தா அதோட சேர்ந்து என்ன வரப்போகுது
விழித்திர வரப்பு தெளிவா வளம் கற்கோளம் என்ன செஞ்சிப்புள்ளேன் குறுகுதல் இவடத்த வார கதிர் இவடத்த வந்த குமிஞ்ச கதிர் தற்சமயம் இந்த கற்கோளம் நீந்து அந்த விழித்திரையும் குவீர புள்ளியும் ஒரே இடமாக இருந்திருந்தால் பிம்பம் உணரப்படும் அப்ப இந்த சேமை பார்வைக்கு ரெண்டு காரணம் புள்ளேன் ஒன்று வில்லை தனது வளைவை என்ன செய்ய முடியாமை குறைக்க முடியாமை இன்னொன்று கற்கோளம் குறுகுதல் சாரி 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 வில்லை தனது வளைவை அதிகரிக்க முடியாமையா பின்னுக்கு குமிஞ்சது முன்னுக்கு குமிய வேண்டி வரும் ரைட் இந்த விஷயங்களை வச்சு வேகமாக என்னத்தை கதைக்க போகிறான் அண்மை பார்வை குறைபாட்டு கதைக்க போகிறோம் இனி கை கூற வேண்டி வரும் அண்மை பார்வை அதே மாதிரி அண்மை பார்வைனா கிட்ட இருக்கிறது விளங்கும் தூரம் இருக்கிறது விளங்காது விளங்காது அப்ப முதலாவது கிட்ட இருக்கிற பொருள் விளங்குற மாதிரி ஒரு கல்பரம் கீழும் கிட்ட இருக்கிற பொருள் விளங்குற மாதிரி கை கூற வேண்டி வரும் அண்மை பொருள் வர விதிகதிராக கூறணும் ஆரம்பத்திலே செல்லிதான் சின்ன விஷயத்தை தான் செய்யணும் வேகமாக கதைக்கேன் இது வழங்கும் என்று நினைக்கேன் இனி ரைட் கிட்ட இருக்கிற பொருள் தெளிவா தென்படும் அண்மை பார்வை தூரம் இருக்கிற பொருள் தென்படாது அப்ப கிட்ட இருக்கிற பொருள் நிபந்தனை விழித்திரையில போய் குவிப்பாய் விழித்திரையில போய் குவிப்பாய் ரைட் அண்மை பார்வை அப்ப குறைபாடு என்ன தூரம் இருந்து வார கதிர் குவியல் விழித்திரையில குவியல் அதான் குறைபாடு இப்ப குறைபாட்டுக்கு போ தூரம் இருந்து வார கதிரை எப்படி பிள்ளைகள் காட்டலாம் சமாந்தர கதிர் ரெண்டே ரெண்டு நிபந்தனை இது குறைபாடுன்ற கட்டாயம் விழித்திரைக்கு ஒன்று முன்னுக்கு குமிஞ்சிருக்கணும் ஓடர்ல வாரன் இல்லாட்டி பின்னே குமிஞ்சிக்கணும் தலைப்பை பார் அண்மை பார்வை அப்ப கிட்ட குமிய போகுதோ கிட்ட என்ன வில்லையை நோக்கி போ வில்லையை நோக்கி போ ரைட் வளமையான இடத்தை விட்டு வில்லையை நோக்கி போ கிட்ட வளமையான இடத்தை விட்டு தூரம் பார்வையை பார்க்காய் ரைட் குறைபாட்டை கீற போறாய் சமாந்தர கதிரை கீறிட்டாய் அடுத்தது என்ன இஷ்டம் அண்மை பார்வை கிட்ட குவிய போகுது அண்மை கிட்ட கிட்ட வளமையான இடத்தை விட்டு கிட்ட குறைக்க குறைக்க கதிர் பின்னுக்கு போகும் தூரம் போகும் தற்சமயம் வில்லையால வளைவை குறைக்க ஏழுமண்டா இந்த கதிரை இவடத்தை குவிக்காம விழித்திரையில குவிக்க ஏழு அப்ப குறைபாடு இல்லை இதை செய்யலாம் விட்டுதான் குறைபாடு இப்ப விழித்திரை எங்க இருக்கு இன்ன அருகே புள்ளி குவிந்த இடம் இன்ன அருகே ரெண்டும் வித்தியாசப்படுறதுல அந்த குறைபாடு வருது இப்ப வில்லை வளைவு என்ன செய்யுது வில்லை வளைவை குறைக்க 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 கதிர் பின்னுக்கு குவிய போவோம் தூரமா குவிய போவோம் வில்லையை விட்டு இப்போ உதாரணமாக வில்லை வளைவை குறைக்கிற நோக்கம் ரைட் குறைக்க குவிந்த இடம் பின்னுக்கு போய் என்ன செய்யும் விழித்திரையில் குமியும் இப்படி அந்த வில்லையால் செய்ய முடியாததான் இந்த குறைபாட்டு காரணம் அதனால தான் வில்லட பாவம் படிக்கக்குள்ள படித்தோம் வில்லை தானாக வளைவை மாற்றக்கூடிய தேவை இதுக்காக தான் அந்த தேவை வந்து ரைட் அப்போ முதலாவது காரணம் வில்லை வளைவை குறைக்க முடியாமல் வில்லை சார்பாக கழிஞ்சிடும் ரெண்டாவது என்ன சார்பாக கதைக்கப்படும் கட்கோளம் சார்பாக கதைக்கப்படும் கட்கோளம் சார்பாக கதைக்கிறதுக்கு இவடத்தை நின்று கதைக்கணும் பிள்ளைகள் கதிர் விழித்திரை நாளைக்கு கதிர் குமிந்த இடம் இது ரெண்டையும் வச்சுதான் கட்கோளம் சார்பாக கதைக்கப்படும் இப்போ நான் சொல்றேன் கட்கோளம் நரி கட்கோளம் நரி ரைட் புள்ளி
கட்கோளம் உதாரணமா இவடத்தை இல்லாம அந்த பொருள் அந்த குவி அந்த பொருள் போய் அந்த அந்த கதிர் வந்து வில்லையில பட்டு முறிஞ்சு அந்த போற குவிவிடத்திலே கட்கோளம் இருந்திருந்தா வில்லி திரவடத்த கட்டாயம் வந்துருங்க. அதை விட்டு கட்கோளம் என்ன செஞ்சிருக்கி விளத்தி போயிருக்கி. இப்ப குறுகுறுதெல்லாம் நீளுதெல்லாம் இந்த சொல் பயன்படுத்தினா சரி. நான் ஆரம்பத்திலே செல்லிட்டேன் வில்லையை நோக்கி வந்தா கிட்டு, வில்லையை விட்டு போனா தூரம். அதே மாதிரி கட்கோளம் வில்லையை நோக்கி வரும் மனுஷன்னா குறுகுதல், வில்லையை விட்டு போகும் மனுஷன்னா நீளுதல். ஒரே ஐடியா. பார்ப்போம் கட்கோளம் என்ன இருக்கு, குவிவிடம் என்ன இருக்கு, ரெண்டும் வித்தியாசப்படுறதால அதை உணர்ற எல்லாமே இருக்கு. ரைட். கட்கோளம் உதாரணமா இவடத்தை வந்திருந்த இந்த குறைபாடு இல்லை. ஏன் கட்கோளம் வாரடத்தையே விழுத்திர வரப்போது விழுத்திரையில போய் கதிர் குமிய போதும் தெளிவா உணரப்படும். கட்கோளம் வந்த இடம் முன்னாடிக்கு பொருள் குவிந்த இடம் முன்னாடி தெளிவா காட்டுறது. உதாரணமா தான் கூறினேன் கட்கோளம் இப்படி இல்லாம கட்கோளம் அந்த குவிவிடத்திலே வந்திருந்தால் விழுத்திரையில குமிஞ்சிருக்கு. இப்ப என்ன காரணம், அப்ப கட்கோளம் இவடத்தை நின்று பாருங்க, இவடத்தை இருந்திருந்தால் குறைபாடு, அதை விட்டு விலத்தி போயிருக்கு. கட்கோளம் அதை விட்டு விலத்தி போயிருக்கு. கட்கோளம் நீளுதல், கட்கோளம் நீளுதல். அப்ப என்ன காரணம், ஒன்று வில்லை தனது வளைவை குறைக்க முடியாம கட்கோளம் கேட்டா இவடத்தை நின்று கதம். இதான் பிள்ளைகள் விஷயம், விஷயத்தை சொல்றேன். அடுத்து உங்களோட கண்ட பாவங்கள் படிப்பிக்கிற ஓப்பில் இதை வேகமாக சொல்லிட்டு போவோம். இன்னொரு தரம் படித்த விஷயங்களை வேகமாக சொல்லிட்டு வர, பார்வை குறைபாடு ரெண்டு, அண்மை பார்வை சேமை பார்வை. அண்மை பார்வைனா கிட்டறிக்கிறது பலங்கும், அண்மை பார்வை கிட்டறிக்கிறது. அந்த சொல்ல பயன்படுத்தி தான் நம்ம முழு வேலையும் செய்கிறோம். அந்த சொல்ல பயன்படுத்தி தான் கதிர் பரம் கீற அந்த புள்ளி இந்த பொருளை வந்து பட்ட வார கதிர் எங்கே போய் குமியுது, இதெல்லாம் செய்கிறத அந்த சொல்ல பயன்படுத்தி தான். அண்மை பார்வை கிட்டே இருந்து வாரது தெளிவாக தெரியும், தூரம் இருந்து வர தெரியாது. அண்மை பார்வை கிட்ட இருந்து வாரது தெளிவாக தெரியும், சேமை பார்வைனா தூரம் இருந்து வர தெரியும், கிட்ட இருந்து வர தெரியாது. அப்போ சேமை பார்வைனா அதுக்கு என்ன காரணம், சேமை பார்வைனா என்ன காரணம், அண்மை பார்வைனா அதுக்கு என்ன காரணம், ரெண்டு காரணங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஒன்று வில்லையிட வளைவு சார்பாக கொடுக்க வேண்டி வரும், அதனால தான் வில்லையிட வளைவு ஆரம்பத்தில் படித்தோம். ரெண்டாவது கட்கோளம் சார்பாக கொடுக்க வேண்டி வரும். இப்போ இது அண்மை பார்வைக்கு பார்த்த மனுஷன்னா எங்கே குவியுது, அண்மை விழுத்திரையை விட்டு முன்னுக்கு கிட்ட கிட்ட குமி. அப்போ வில்லை தனது வளைவே குறைக்க முடியாமல் கட்கோளத்துக்கு கையில் படுத்த நில்லு கதப்பம் கட்கோளம் நீளுதல். கட்கோளம் வில்லையை விட்டு போ 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 நான் கதைச்ச நீளம் நீளுதல், கட்கோளம் நீண்டிருக்கிற ஒரு காரணம். சேமி பார்வைக்கு மாறி வர ஏதாவது உண்டை தெளிவாக படிக்கக்கூடியதா பிள்ளைகள் என்ன செய்யலாம், தெளிவாக விளையக்கூடியதாக. அடுத்த வகுப்பு உங்களோட கண்ட பாகங்களை பார்ப்போம். அந்த வகுப்பில் இதை வேகமாக இன்னொரு முறையில் செல்லிவிடும் தெளிவாக வழங்கும். கஷ்டமான பகுதியில் எப்பயும் பிள்ளைகள் என்ன செய்வோம், ஆரம்பத்தில் எவ்வளோ விளங்கியலமோ அவ்வளோ முயற்சி செஞ்சு விளங்க வேண்டி வரும் கஷ்டமான பகுதி. சரி, அதை எடுத்து கதைச்சி போட்டு கண்ட பாகத்தை கூட போகிறேன். கண்ட பாகங்களை போகிறத திரும்பியும் செல்வேன். விழிவன் படலம் கேட்டால் விழித்திரையை எழுதுவாள். ஏன்னா அந்த பாகங்கள் ஞாபகம் இல்லை, தெளிவில்லை. அப்போ அதுக்கு என்ன செய்யணும், வன்கோது படையண்டா அந்த சொல்ல இருக்கு மண்ணண்டா என்ன, அதனால் வன்கோது படை அதை வச்சா தொழில் எழுதக்கூடியதாகி. அடுத்த நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ ஓயல், ஓயலுக்கு வளமையான தேரி அந்த போன செக்ஷனோட சேர்ந்து பாஸ் பேப்பர் கழுவியில் எப்படி அணுகிறேன்னு பார்ப்போம். சார்லாம் முடியும்.